ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான மட்டன் ரெசிபி பார்க்க போறோம், பஞ்சாபி மட்டன் மசாலா. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நம்ம வீட்லயே ஃப்ரெஷ்ஷா மட்டன் மசாலா பவுடர் வந்து செய்யலாம். அந்த மட்டன் மசாலா பவுடர் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இப்ப பாத்துடலாம். ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போல மல்லி விதைகள் வந்து சேர்த்திருக்கேன். அடுப்பு வந்து நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நம்ம எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, கால் டீஸ்பூன் மிளகு, நாலுலேருந்து அஞ்சு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு மிதமான தீயில நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறின உடனே மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த பவுடர் வந்து அரைச்சி வச்சுப்போம். அடுத்து நம்ம பஞ்சாபி மட்டன் மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பாத்துடலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்ல கடாய் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாலுல இருந்து அஞ்சு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகி நல்லா சூடான உடனே நம்ம இது கூட பொடியா நறுக்கின வெங்காயம் மூணுல இருந்து நாலு நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும், அப்பதான் உங்களுக்கு இந்த கிரேவிக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். இது கூடவே ரெண்டு வெங்காயம் மிக்சியில அரைச்சி பேஸ்டா வந்து இது கூட வந்து சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி சாப் பண்ணி இது கூட வந்து சேர்த்திருக்கேன். தக்காளி வந்து நல்லா குழையட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நீங்க நல்லா வேக விட்டுடுங்க. அப்பதான் தக்காளி வந்து உங்களுக்கு நல்லா குழைய வேகும். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சுடு தண்ணி வந்து ஒரு ஒண்ணுல இருந்து ரெண்டு கிளாஸ் போல வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த சுடு தண்ணி நம்ம ஏன் சேர்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகும், அதுக்காக வந்து நம்ம சேர்க்கிறோம். இது கூட ஒரு டீஸ்பூன் போல மஞ்சள்தூள் சேர்த்திருக்கேன், ரெண்டு டீஸ்பூன் போல நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மட்டன் மசாலா பவுடர் வந்து சேர்த்திருக்கேன். கூடவே ரெண்டு டீஸ்பூன் போல மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டுல இருந்து மூணு டீஸ்பூன் போல காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு தகுந்த போல வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன், அதனால ரெண்டுல இருந்து மூணு டீஸ்பூன் போல காஷ்மீரி தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் போல சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்படும் போதெல்லாம் நீங்க சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி வந்து நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேவி வந்து சீக்கிரமா நல்லா குக் ஆகும். இப்ப இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வந்த உடனே ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் வந்து சுத்தமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை வந்து இப்ப இந்த கிரேவில வந்து சேர்த்துக்கலாம். கறி சேர்த்த உடனே கறில இருந்து நல்லா தண்ணி விடுற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஹை ஹீட்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, உங்களுக்கு கறில இருந்து நல்லா தண்ணி விடும். அதுக்கப்புறமா இப்ப நம்ம மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு சுடு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரம் உப்பு வந்து சரி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க உப்பு காரம் கூடுதலா வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம மூடி போட்டு லோ ஃபிளேம்ல ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட வந்து நம்ம நல்லா இது மட்டனை வந்து குக் பண்ணலாம். நடுவுல கொஞ்சம் ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதை அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு. எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் போல ஆச்சு நல்லா குக் ஆகுறதுக்கு. இப்ப இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் போல நெய் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இன்னும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, மட்டன் வந்து நல்லா குக் ஆயிருக்கு. கடைசியா வந்து ஒரு டீஸ்பூன் போல கசூரி மேத்தி வந்து சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப வந்து மூடாம நீங்க ஓபன்லயே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா பாயில் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அந்த கிரேவி வந்து மசாலா வந்து நல்லா திக் ஆகும். உங்களுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த சமயத்துல வந்து நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சூப்பரான சூடான சுவையான
மட்டன் மசாலா, பஞ்சாபி மட்டன் மசாலா வந்து நீங்க சர்வ் பண்ணலாம். சப்பாத்தி, ரோட்டி, நான், பரோட்டா எல்லா வெரைட்டிஸ்க்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ரச சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம், இல்ல கீ ரைஸ், புலாவ் வெரைட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.